இந்த சேலம் சிவராஜ் தாத்தா தமிழ்நாட்டில் உள்ள என் சொந்தங்கள் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் பேர குழந்தைகளுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும் இன்றைய காலகட்டத்தில் என்ன வியாதியில் பாதிக்கப்பட்டு வராங்க அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அவங்கெல்லாம் திருந்தி நல்ல முறையில் வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நான் கையில் எடுத்து இதுவரை தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியருக்கும் பேசக்கூடிய தகுதி கிடையாது, எந்த சித்த வைத்தியருக்கும் மூலிக ரகசியங்கள் தெரியாது, எந்த சித்த வைத்தியருக்கும் இதை பற்றிய பத்தியங்கள் விவரங்கள் எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு விவரம் தெரிஞ்ச சேலம் சிவராஜ் தத்தாவாகிய நான் உங்களை எல்லாம் நல்ல முறையில் குணப்படுத்தி கொடுத்து உங்களுக்கு பாதிக்கப்பட்ட வியாதியிலிருந்து உங்களை நல்ல முறையில் கொண்டுகிட்டு வரணுங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நான் பேசுகிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டுக்கிற எனது சொந்தங்கள் யாவரும் ஒரு 5 நிமிஷம் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை நாளானிக்கு கூட ஒரு படிப்பு அமையக்கூடிய அளவுக்கு நம்ம சந்ததிக்கு இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிட்டு, இந்த பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லற இன்ப ஈடுபாடு முடியாமை, குழந்தை பாக்கியம் இல்லை, கர்ப்பணுக்கள் குறைவு அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நான் பேசுகிறேன். இந்த பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை அப்படிங்கிறது எப்படின்னாக்க, முதல்ல வந்து ஆண்டவன் எப்படி கொடுத்துருக்கானான்னு நம்ம தமிழ்நாட்டு சொந்தங்களுக்கு 13 வயசில் விந்த உற்பத்தி பண்ணி 25 வயசுகளும் சேர்த்து வச்சுக்க, அந்த 25 வயசுகளும் சேர்த்து வச்சுக்கிட்ட விந்தை மட்டும் நீ வந்து 35 வயசுலேருந்து 45 வயசு 55 வயசு 65 வயசு நீ அந்திம காலம் போகிற வரலும் உன்னுடைய ஆயுசுக்கு பூரா நீயும் மனைவியும் குழந்தை குட்டிகளை பெற்று அந்த குழந்தை குட்டிகளை நல்ல முறையில் வளர்த்தி ஆளாக்கி அதுங்களை படிக்க வச்சு நாளைக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைங்களை வளர்த்தி நீயும் மனைவியும் சந்தோஷமாக அவங்களோட அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு கொடுத்துக்கிட்டு வந்த விந்த நமது தமிழ்நாட்டில் உள்ள பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி கெட்டு குட்டிச்சவராகி சின்ன பண்ணமாய் நாசமாகிட்டுருக்காங்க. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் என்னுடைய மகன் போன்ற வாலிபர்களும் என் பேர குழந்தைகளும் பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் எந்த நாட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் அப்படியே இந்த அளவுக்கு அழகு சிந்துற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு அழகு சிந்துற அளவுக்கு எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உருவத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெய் ஜாண்டி உருவமாக இருப்பாங்க. அங்கே அவங்களில் எந்த குறையும் இல்லாமல் அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருப்பாங்க. அதை விட என் தமிழ்நாட்டு மகன் போன்ற வாலிபர்கள் ஒவ்வொருத்தர் கண்ணத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படி கடிச்சு திங்கிற மாதிரி சும்மா தலை 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 தலைன்னு தக்காளி பண்ண மாதிரி இருப்பாங்க. அத்தனை பசங்களும் அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய பசங்க யார், மகன் போன்ற வாலிபர்கள் அவ்வளோ பேரும் பேர பசங்களும். ஆனால் அவங்களுக்கும் அப்பாற்பட்டு ஒரு செயல் அவங்கள வந்து மாய கண்ணை மறைச்சி அவங்க வாழ்க்கையை வந்து சின்ன பண்ணப்படுத்தி வந்துகிட்ருக்குது. கை பழக்கத்தில் தவறு செய்யும்போது பார்த்திங்கன்னா முதல் 1 வருஷம் தவறு செய், 2 வருஷம் தவறு செய், இது வந்து பிரச்சனையே கிடையாது, இது வந்து நடந்துக்கிட்டே சிகிச்சை பண்ணி குணப்படுத்திக்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் பண்ணிட்டு வந்த பையன் இது தப்புன்னு சொல்லி திருந்தும்போது அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க திருந்தலாம் அப்படிங்கும்போது திருந்த முடியல. அப்போ அதில் ஒரு மாயை அவனை மறைச்சதுனால ஒரு நாளைக்கு 2 முறை தப்பு செய்கிறான், 3 முறை தப்பு செய்கிறான். இந்த சின்ன திரையை பார்த்துட்டுருக்கிற எனது சொந்தங்கள் யாவருமே கவனமாக இதை கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு படிப்பின் அமையக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்போ இந்த கை பழக்கத்தில் செய்யும்போது 1 முறை செய்கிறான், 2 முறை செய்கிறான், 3 முறை செய்கிறாங்கிறது அவனுடைய நினைவுகள் பூரா இந்த சிந்தனையிலே இருக்கும்போது கை பழக்கத்தில் செஞ்சுட்டு வரும்போது அதுக்கு அடுத்த பழக்கத்தை எப்படி நண்பர்களை கற்றுக் கொடுக்குறாங்க. கை பழக்கத்தில் தவறு பண்ணுறான், தவறான பெண்ணுக்கிட்ட போகிறான், தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போகிறான். கை பழக்கத்தில் தவறு செய்கிறான், தவறான பெண்ணுக்கிட்ட போகிறான், தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போகும்போது இந்த மாதிரி தவறு படிக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல 2 வருஷம் முடிச்சு 3 வருஷம் வந்து 4 வருஷம் வரும்போதெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படியே திடகாத்திரமாக பார்க்கறதுக்கு அப்படியே ஜெய் ஜாண்டிக்காக இருப்பான். நம்ம பேர பசங்க உண்மையாகவே பேர பசங்க அழகு சிந்திர பசங்க தானே, குறை சொல்கிற பசங்களே எவனுமே கிடையாது நம்ம பேர பசங்க. அப்படிங்கும்போது அந்த தவறு செஞ்சுக்கிட்டே வரும்போது 5 வருஷம் முடித்து 6வது வருஷம்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இது தப்பு, உடம்பு பாதிக்குது, ஏதோ ஒரு மாற்றம் வருதுன்னு சொல்லி நினைப்பான். அப்போ நாம் வந்து சின்ன திரையில் சொல்லிட்டு நிகழ்ச்சியெலாம் பார்த்துட்டு உதாசீனப்படுத்துவான். அடுத்து சேலம் சிவராஜ் தாத்தா சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பான், இதெல்லாம் ஆங்கில மருத்துவத்தில் சாதாரணமாக ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்டோம்னா சாதாரணமாக குணமாகிப்படுவோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே வருவான். 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் திருந்திக்கலாம், தப்பு இதனால் உடம்புல பாதிப்பு வருதுங்கிற பயம் ஏற்பட்டோன்னே திருந்தலான்னு சொல்லி திருந்தும்போது
அவனுக்கு எப்படி மாற்றத்தை கொண்டுகிட்டு வரும் அப்படின்னா, இவன் இந்த ரூட்டு போட்டு கொடுத்துட்டான் இல்லையா, இந்த ரூட்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ரூட்டு ஓப்பன் ஆகிறதுனால அவனுக்குடைய பாதிப்பு எப்படி வருது அப்படின்னா, சித்த வைத்தியர்கள் சின்னத்திரையை பார்த்துட்டுருக்க சித்த வைத்தியர்கள் கூட இவங்களுக்கு ஒரு படிப்பின் அமையும், இதை தயவுசெய்து பாருங்கள். இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டு வரும்போது தூக்கத்தில் போக ஆரம்பிக்கும், அதுக்கு அடுத்தது சிறுநீரில் போக ஆரம்பிக்கும், அதுக்கு அடுத்தது மலம் முக்கி இருக்கும்போது அதில் போக ஆரம்பிக்கும். முதல்ல தூக்கத்தில் போகும், அதுக்கடுத்து சிறுநீரில் போகும், அதுக்கடுத்து மலம் முக்கி இருக்கும்போது போகும். எப்போ போகுது சிறுநீரில் போகும்போது, அது வந்து கடைசி ஸ்டேஜ். மலம் முக்கி இருக்கும்போது போகிறது வந்து கடைசி ஸ்டேஜ். அப்போ இவனுக்கு என்னங்கிற விவரமே தெரியாது. ஆனால் நைட்டானா சொல்லுவான், தாத்தாட்ட வந்து பார்க்கும்போது, தாத்தா மூணு முறை போச்சு தாத்தா, ஒரு வாரத்துக்கு அஞ்சு முறை போச்சு தாத்தா, தாத்தா என்னன்னு தெரியல தாத்தா, நான் தப்பே செய்யலை தாத்தா, என் குலதெய்வம் சத்தியமான தப்பு செய்யலை தாத்தா, உண்மையிலே கூட சத்தியம் பண்ணுறேன் தாத்தா. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த பெண்ணை பார்த்துட்டு போயிடுறான். ஆனால் இந்த பெண்ணை பார்த்துட்டு போன பையன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இரவு தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிடுறான், முடிச்சுட்டு வந்து படுக்க போகிறான். அப்போ படுக்க போகும்போது, படுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சிந்தனை வந்து ஒவ்வொரு சிந்தனையாக ஒவ்வொரு சிந்தனையாக எங்கேயோ பகலில் போன இடம் அது இது எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகும், அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு பொண்ணை பார்த்தோமே, அந்த பொண்ணு எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பான். அப்போ அந்த பொண்ணை நினைக்கும்போது, அந்த பொண்ணை பற்றி நினச்சான்னா என்னென்ன மாதிரிலாம் இருக்கலாம், எப்படிலாம் இருக்கலாம், என்ன மாதிரி உருவத்தெல்லாம் கொடுக்கலாம், எந்த மாதிரி நடந்துக்கலாம் அப்படிங்கிற கற்பனை பண்ணும்போது, அந்த கற்பனையில் மிதக்கும் போது பார்த்தீங்கன்னா விடியாலம் மூணு மணி நாலு மணிக்கு தூக்கத்தில் விந்து வெளியாகிடும். மூணு மணிக்கு நாலு மணிக்கு தூக்கத்தில் வெளியாகிடும். இல்லை இந்த மாதிரி வெளியாகிற ஸ்டேஜ், இந்த மாதிரி தூக்கத்தில் வெளியாகும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சிறுநீரில் விந்து கலந்து போவோம். அது சிறுநீரில் எப்படி கலந்து போவோம்னா, பஸ் ஸ்டாண்ட்லேயோ எங்கேயோ நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான், பெண்ணை பற்றி பஸ்ஸு வர்றதுக்கு லேட் ஆகுது அதை பற்றி கற்பனை பண்ணிகிட்ருக்கிறான்னா, அல்லது ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து ஒரு பெண்ணை பற்றி பேசிகிட்ருக்கான், அல்லது செக்ஸை பற்றி பேசிகிட்ருக்கான் அப்படின்னா, ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு அப்படி கசிஞ்சு வெளியாகும். ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு தான் கசிஞ்சு வெளியாகும். அந்த கசிஞ்சு வெளியாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சிறுநீர் வரும். அந்த சிறுநீர் வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து விந்து தண்ணி எப்படி இருக்கோ அதே மாதிரி போகும், அதில் விந்து கலந்து போயிடும். இது ரெண்டாவது முறை. இந்த ரெண்டு முறையும் இவன் வந்து அந்த கற்பனை பண்ணுறான், பெண்ணை பற்றி நினச்சி கற்பனை பண்ணும்போது இந்த மாதிரி போகுது அப்படிங்கும்போது, இதுக்கு வந்து அந்த பெண்ணை பற்றி நினைக்கிற ஒரே கற்பனையினால தான் அந்த மாதிரி போகுது. அதுக்காக நான் என் தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளையும் மகன் போன்ற வாலிபர்களையும் இன்றைக்கி தாத்தா சொல்கிற ஒரு அறிவுரையை கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகி சுபிச்சமாகி சந்தோஷமாக இருந்து நீங்கள் கல்யாணம் கட்டிக்கிட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு நூறாண்டு நல்லா இருக்கிற அளவுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் சொல்கிறேன். சித்த வைத்தியர்கள் கூட இதை பார்த்துக்கிட்டாங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு பையன் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகும்போது ஒரு பெண்ணை பார்க்குறான் அப்படின்னா, அந்த பெண்ணை பார்க்கும்போது என்ன நினைக்கணும் அப்படின்னாக்க, டேய் தம்பி இங்கே பார், என் அம்மா மாதிரியே இருக்கா பார், அசல் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மாதிரியே தான் இருக்கா, கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லைப்பா, பார்த்தல நீ பார்த்தியா இல்லையா, நீ சொல், அசல் அம்மா மாதிரி தான் இருக்கா. அட்டாட்டா இப்போ இந்த பக்கம் திரும்பி இருக்கு இல்லையா, இப்போ திரும்பி இருக்கும்போது பார்த்தியா என் தங்கச்சி இருக்க, என் தங்கச்சி மாதிரியே இருக்குது பார்த்தியா, இப்போ தான் தங்கச்சிகிட்ட வீட்டில் பேசிட்டு வந்தேன், பார்த்தா பஸ் ஸ்டாண்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது என் தங்கச்சி, ஐயோ என் அம்மா மாதிரி இருக்குது, என் தங்கச்சி மாதிரி இருக்குது அப்படின்னு மட்டும் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஜெயிச்சிருங்க. அம்மா மாதிரி இருக்கா தங்கச்சி மாதிரி இருக்கான்னு நினச்சிட்டிங்கன்னா உனக்கு அந்த கெட்ட எண்ணங்கள் உதயமாகாது, விந்து நஷ்டம் வராது. ஒரு சொட்டு விந்து செலியா வெளியாகும் போது 60 சொட்டு ரத்தம் இருக்குது, ஒரு முறைக்கு வந்து 4.5 சொட்டு விந்து வெளியாகுது. அப்போ 240 சொட்டு ரத்தத்தை நீ தப்பே செய்யலை, தப்பே செய்யலைனாலும் உன் உடம்புலேருந்து வெளியாகும் போது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை, ஒரு வாரத்துக்கு நாலு முறை, ஆறு முறை போகும்போது சேர்த்து வச்சுருக்கிற விந்து தான் குறைய ஆரம்பிக்குது. கண்ணு டேய் புரியுதா இல்லையா, உனக்கு தாத்தா சொன்னது இந்த இதை புரியுதா இல்லையா.